உதகையில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஊட்டியை உருவாக்கிய ஜான் சலீவன் சிலையையும் திறந்து வைத்தார். மேலும் நீலகிரியில் மலைகளோடு சேர்த்த மக்களையும் திமுக அரசு காக்கும் என உறுதியளித்துள்ளார். ஊட்டி உருவாகி 200வது ஆண்டு கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஊட்டி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 200வது ஆண்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீலகிரியின் மலைகளோடு சேர்த்து மக்களையும் திமுக அரசு காக்கும் என கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தை பாதுகாப்பது என்பது தமிழகத்தினுடைய இயற்கையை பாதுகாப்பானதற்கு சமமாகும். தமிழகத்தினுடைய வனத்தை பாதுகாப்பது தமிழகத்தினுடைய அழகை போற்றுவது. மலைகளும் மலைகள் சார்ந்த இடங்களும் கொண்ட நீலகிரி நிலத்தை இந்த அரசு காக்கும். மலைகளோடு சேர்ந்து இந்த மக்களையும் கழக அரசு நிச்சயம் காக்கும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தார். அந்நிய களை தாவரங்களை அகற்றும் பணிக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெப்பக்காடு யானைகள் முகாமில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கூறியுள்ள அவர், நீலகிரியில் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி செய்ய பிரத்யேக மையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் சுற்றுலா சார்ந்த தொழிலாளர்களை கண்டறிந்து அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும், அமைப்புசாரா உறுப்பினர்களாக சேர்த்து அவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 34 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 20 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 56 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 28 முடிவுற்ற பணிகளையும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து 9500 பயனாளிகளுக்கு 28 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை முத்தோரை என்ற இடத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். குழந்தைகளின் எடை மற்றும் உயரம் அளவீடு செய்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு மருத்துவ வசதியுடன் சிறப்பு ஊட்டச்சத்து உணவு அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. முன்னதாக ரோஜா மலர் கொடுத்து வரவேற்ற குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கி மகிழ்வித்தார். இதனையடுத்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஊட்டி நகரை கண்டறிந்து கட்டமைத்த ஜான் சல்லிவின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா சாலையின் முக்கோண சந்திப்பில் உள்ள ஜான் சல்லிவன் சிலை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சல்லிவன் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முன்னதாக ராஜீவ்காந்தியின் 31வது நினைவு தினத்தையொட்டி உதகையில் அவருடைய உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.